Dobra. அண்மையில் போலந்து நாட்டில் விமான சாகச காட்சி வானில் நடைபெற்றது. இந்த சாகச காட்சி நடைபெற்ற பொழுது ஒரு சிறிய விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்து மூழ்கியது. மத்தியில் போலந்தில் பிளாக் என்ற பகுதியில் இந்த விபத்து நடந்தது. இன்ப செலவுக்காகவும் இந்த விமான சாகச காட்சிகளை கண்டு ரசிக்கவும் மக்கள் கூட்டம் விஸ்டியுலா ஆற்றங்கரையோரம் கூடி நின்றது. TVR 24 தகவல் ஒலிபரப்பு நிறுவனம் ஒரு சிறிய விமானம் விண்ணில் சாகச காட்சிகள் நடத்துவதை ஒலிபரப்பியது. சிறிது நேரத்தில் அந்த விமானம் கருப்பு புகையை கக்கியது. பின்னது ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கியது. மீட்பு பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சிதைந்து கிடந்த விமானத்தில் இருந்து விமான ஓட்டியை வெளியே இழுத்து போட்டனர். விமான ஓட்டியை மருத்துவமனைக்கு எடுத்து செல்வதற்கு முன்பு மூச்சற்று கிடந்த விமான ஓட்டி சுவாசம் சீராக இருக்க முதலுதவி அளித்தனர். அவர் உயிர் பிழைத்து கொண்டாரா என்பது உடனடியாக தெரிந்து கொள்ள நம்மால் இயலவில்லை. கிறிஸ்டின் ஈகிள் 2 என்ற இந்த விமானத்தை ஓட்டிய விமானி விமானத்தில் தனியாக பயணம் செய்தார். விண்ணில் சாகச காட்சி நடத்துவதற்காக ஒரே ஒரு என்ஜின் பொருத்தப்பட்ட விமானம் இது. TVN 24 செய்தி ஒலிபரப்பு நிறுவனம் இந்த விமானியின் பெயர் மார்க் சுவா என்பதாகும் என கூறியது. இவர் போலந்து விமான நிறுவனத்தில் விமானியாக பணியாற்றுகிறார். போலந்தில் சாகச நிகழ்ச்சி போட்டியில் இரண்டாவது இடத்தை பெற்றவர். வான்வெளி சாகச போட்டியின் அமைப்பாளர் விமான சம்மேளனத்தின் இயக்குனரான ஸ்லாமோமிர் விமான விபத்திற்காக காரணத்தை உடனடியாக கோர இயலாது என்று கூறினார். புதிய வகை காற்றினை பத்தி இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் பார்ப்போம். ஓகே. விளாடிமிர் புட்டினுக்கு புதிய வேலை உள்ளதாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. செயலாற்ற முடியாத தரமான மனிதர்களின் கையிலிருந்து உலகை காப்பாற்றும் முயற்சியாகும். அண்மையில் ரஷ்யாவில் ஒரு கேளிக்கை சித்திரம் வெளிவந்துள்ளது. அந்த கேளிக்கை சித்திரத்தில் மிக பெரிய கதாநாயகனாக வரும் ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புட்டின் ஆகும். செயற்திறமையற்ற எதிர்கட்சி தலைவர்களை ஜோமிலியோஸ் என கருதப்படும் அவர்களின் பிடியில் இருந்து மக்களை காப்பாற்ற முனைகிறார். இந்த கேளிக்கை வரைபடத்தில் புட்டினுக்கு பக்கத்தில் ரஷ்ய ஜனாதிபதி டிமிட்ரி மெத்வதேவ் தன் கையில் எதிரிகளை தாக்கும் விதத்தில் ஐபேட் 2 கைபேசியை உபயோகிக்கிறார். அவரது நிஜ வாழ்க்கையில் கைபேசியை அவர் உபயோகிப்பதின் நோக்கம் அவர் தொழில்நுட்ப வளர்ச்சியில் அவர் காட்டும் ஆர்வமே ஆகும். இந்த கேளிக்கை சித்திர